Welcome to Theory Channel. I mean, you can see the admission of partner. So, we will see the workings. So, admission of partners is the so, we will see the accounts. We will prepare the accounting treatment. Okay, so admission of partner is the partnership form. That is the partner. New partner is the existing partners. We will admit the admission of partners. A new partner or a person join the existing partnership firm with the consent of all the existing partners. So existing partners vandu accept pannada ella partners accept pannada or partner ulla vara mudiyum apdi ulla vara person atha nam enna solrunga admitting partners apdiin solrom and the activity peru da nam enna enna admission of a partner apdiin solrom. Okay, so partner ulla kondu varukku edhaadu reasons irukkanu illaingla sadala paathina maximum paathina nammalku 3 reasons da irukku. Onnu vandu paathina business expansion pannanum apdiin nenikiro. So adukapra vandu nammalku expand பண்றதுக்கு கேபிட்டல் வேணும், அடிஷனல் கேபிட்டல் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ பெருசாக பிஸ்னஸ் பண்ணும்போது ஸ்மால் ஸ்கேல்லேருந்து லார்ஜ் ஸ்கேல் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும், கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்போ வந்து நியூ பார்ட்னர், ஸோ ஒரு வெல் டுடுவான பார்ட்னர்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பர்டைஸ்டு பர்சனாக வேணும். மேனேஜ் பண்ணார் அப்படின்னா இன்னும் நல்லா எக்ஸ்பர்ட்டாக வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டாக பர்சனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கம்பெனி இன்னும் க்ரோவாகும், நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோவாகும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை ஒரு பர்சனோட டெக்னிக்கல் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் பிஸ்னஸை நல்லா ஃபார்மாக ரன் பண்ண முடியும், க்ரோத்து லெவல் அதிகம் பண்ண முடியும் அப்படிங்கிற கேசஸில் நம்ம என்ன பண்ணலாங்க, ஒரு பார்ட்னரை ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ 3 கேசஸில் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மகிட்ட இப்போ வந்து 10 lakh ருபீஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு நம்மளுக்கு 1 crore தேவைப்படும். ஸோ இப்போ 1 crore இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக யார் இருக்காங்களோ அந்த பார்ட்னரை நம்ம அட்மிட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டைம் இதுதான் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கேபிட்டல் அவர் 1 crore இன்வெஸ்ட் பண்ணுறாரு இல்லைங்களா, சில்ல 1 crore வேல்யூவானால் நம்மளுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் சப்போர்ட்டை கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு எப்படி ரைஸ் பண்ணலாம், ஸோ எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த 1 crore எப்படி எடுக்கலாம் அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட் லெவலில் அவர் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ல சொல்லித்தர்றாரு. இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மகிட்ட 1 crore இருக்குது, ஸோ அதை எப்படி நம்ம வந்து டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டை கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக நம்ம ஒரு பர்சனை அட்மிட் பண்ணுறோம். ஸோ ஒரு பர்சன் அட்மிட் ஆகும்போது அந்த பர்சனுக்கு பெனிஃபிட் ஆகுது, ஃபேர்முக்கு பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா ஸோ அப்போ அட்மிட் பண்ணுவாங்க எல்லா பார்ட்னர்ஸோட வில்லிங்னஸ்னால. ஸோ அதை வந்து அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரீசனாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு பார்ட்னர் அட்மிட் பண்ணும்போது நம்மளுக்கு சேஞ்சஸ் வரும் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில். அது என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, லீகல் ரைட்ஸ் டு நியூ பார்ட்னர். அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருக்கு 2 ரைட்ஸ் கிடைக்குது. என்ன ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஷேர் இன் த அசட் ஆஃப் த ஃபார்ம். இருக்கிற அசட்டில் அவருக்கு ஷேர் கிடைக்கும். அதே மாதிரி இனிமே வர ஃபியூச்சர் ப்ராஃபிட்டில் அவருக்கு வந்து ஷேர் கிடைக்கும். ரைட் டு ஷேர் இன் த அசட் ஆஃப் த ஃபார்ம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் த டிவிஷன் ஆஃப் த ஃபியூச்சர் ப்ராஃபிட். கம்பெனியில் வர ஃபியூச்சர் ப்ராஃபிட்டில் இவருக்கு ஷேர் கிடைக்கும், இந்த 2 ரைட்ஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் அதுக்கு என்ன விலை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பார்ட்னர் ரெக்யூர் டு மேக் த 2 பேமெண்ட் பண்ணணும். என்னென்ன அப்படின்னா, அவர் கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் ஒரு குட்வில் சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு விலை கொடுக்கணும். அதுதான் வந்து ஃபார் கேபிட்டல் ஃபார் குட்வில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூ பார்ட்னர் வந்து ரெக்யூர் டு பே ஃபார் கேபிட்டல் அமௌண்ட் ஃபார் குட்வில் அமௌண்ட். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் கிவ் தேயர் ரைட்ஸ் டு ஷேர் த அசட் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் த ஃபியூச்சர் ப்ராஃபிட். ஸோ இவங்க 2 ரைட்ஸை கொடுக்குறாங்க, இவங்க 2 ரைட்ஸை கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ அக்கௌண்டிங் டேமில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு பார்ட்னர் உள்ளே வரும்போது நம்மளுக்கு கேபிட்டல் உள்ளே வரும், அப்போ நம்மளுக்கு பிஸ்னஸில் சேஞ்சஸ் வரும். அதை எப்படி நம்ம போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரீவேல்யூவேஷன் லெஜர்னு ஒன்று போடுவோம். தியரி வந்து நம்ம இங்கே பார்க்குறோம், ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி நம்ம ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பாருங்கள். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போடுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோம், அதுக்கப்புறம் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் பேங்க் லெஜர் போடுவோம். ஓகேங்களா, இந்த 3 லெஜர் போட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க,
புதுசாக ஒரு கேபிட்டல் நியூ பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். சி இந்த ஒர்க்கை பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஒர்க்கை தான் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இட் பிகம்ஸ் நெசரி டு மேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த அக்கௌண்ட்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேல்குலேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் புதுசாக வந்து ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு 2 பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இது வரைக்கும் வேறு மாதிரி இருந்திருக்கு. இப்போ 3 பர்சன் அப்பாயின் பண்ணுறப்ப இப்போ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோடது இவர் ஷேர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் உள்ளே வரும்போது ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா, இனிமேல் வர ஃப்யூச்சர் ப்ராஃபிட்டில் அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அசட்டியும் லைபிலிட்டியும் இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு ரீவேல்யூ பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த குட்வில்லை ரீவேல்யூ பண்ணணும். ஸோ இங்கே சொன்னோம் இல்லைங்களா, கேபிட்டலை வேல்யூ பண்ணுற மாதிரி குட்வில்லை வேல்யூ பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தட்டி சாக்ரிஃபைசிங் அப்படின்னு சொல்லிட்டு குட்வில்லை வேல்யூ பண்ணணும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ப்ராஃபிட்டு ரிசர்வ் இது எல்லாத்தையும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டு, இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் ஷேர் பண்ணி இப்போ அவங்களோட கேபிட்டல் பொசிஷன் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் ஆல்ரெடி இருக்குது, இனி வர பர்சனோட அமௌண்ட்டோட சேர்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, குட்வில் அக்கௌண்ட்டு, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இது மூணையும் கண்டுபிடிச்சிட்டு ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து ரீவேல்யூ அக்கௌண்ட் மூலமாக போடுறோம். அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் அக்கௌண்ட்டை போட்டு எக்ஸிஸ்டிங் ரிசர்வ், அவங்க எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நியூ ரேஷியோவை கொண்டு வரோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் இப்போ இப்போ எவ்வளோ 3rd பர்சன் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது, அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னங்க, அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா, வாட் இஸ் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் கம்பெனிக்குள்ளே வருது அப்படிங்கிறத வந்து தியரியாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஹெல்த்தி எஜுகேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், டைம் கிடைக்கிறப்ப அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி தியரி டாபிக்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலில் நான் உங்களுக்கு தியரி டாபிக்ஸை அப்லோட் பண்ணுற டைம் கிடைக்கிறப்ப. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.